வணக்கம். இலங்கை ஆய்வு செய்தியுடன் நான் நிரோஷன். நாட்டில் நாளுக்கு நாள் பொருளாதார நெருக்கடியில் வரி விதிப்புகள் அதிகரித்து வர தொழில் வாய்ப்பு தேடி நாட்டினை விட்டு வெளியேறுபவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. இதில் சாதாரண மக்கள் தொடக்கம், மாணவர்கள், அரசு ஊழியர்கள் மட்டுமின்றி வைத்தியர்கள், ஆசிரியர்கள் என தொழில்துறை சார்ந்த முக்கியஸ்தர்களும் உள்ளடங்குவது இலங்கைக்கு எதிர்காலத்தை பொறுத்தவரை மிக சவாலான ஒரு விடயமாக இருக்கப் போகின்றது. அதன்படி பாராளுமன்ற உறுப்பினர் சம்பிக ரணவக்க முன்வைத்திருக்கும் ஒரு கருத்து, மஹிந்த ராஜபக்ச மீண்டும் அரசியலுக்கு வர வேண்டாம், அல்லது குறைந்தபட்சம் அவர் அவ்வாறு வரப்போகிறேன் என்று கூறாமல் இருந்தால் கூட போதும் என குறிப்பிடப்பட்டிருப்பது. அவர் இவ்வாறு குறிப்பிடுவதற்கு அரசியல் காரணத்தை தாண்டி நாட்டின் பொருளாதார மற்றும் சமூக நோக்கிலானது. முன்னதாக பலர் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதனால் பல வருட உழைப்பால் உருவாக்கப்பட்ட ஒரு சமூக மூலதனம் இன்னமும் வடிகட்டப்பட்டு குறைக்கப்பட்டு வருகிறது. அதாவது ஒவ்வொரு முறையும் ராஜபக்சர்கள் மீண்டும் வர முயற்சிப்பதை பார்க்கும் போது மக்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறுகிறார்கள். அதனால் ராஜபக்சர்கள் அரசியலில் இருந்து விலகி இருக்கும் வரை மக்களும் இந்த நாட்டுக்கும் நல்லது என்பதிலான கருத்தொன்றையே அவர் சொல்ல விளைந்துள்ளார். ராஜபக்சவினாலேயே இந்த நாட்டுக்கு அமைதி திரும்பியது என்றும், ராஜபக்சக்களினாலேயே இந்த நாடு அமைதிக்கு திரும்பியது என்றும், அவர்களாலேயே நாட்டினை காப்பாற்ற முடியும் என்றும் நம்பிய சிங்கள மக்கள் அவர்களினாலேயும் அவர்கள் சார்ந்தவர்களினாலேயும் கொள்ளையடிக்கப்பட்டு பொருளாதார வீழ்ச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டது என்பதையும் நம்புகிறார்கள். இதனாலேயே தன்னெழுச்சி போராட்டங்களை முன்னெடுத்து ராஜபக்சர்களை அரசியலிலிருந்து ஒதுங்க முயன்றிருந்தாலும் அவர்களை முக்கிய பதவிகளிலிருந்து மாத்திரமே ஒதுங்க முடிந்துள்ளது. எனினும் அரசியலில் இருந்து சிறிது காலம் விலங்கியிருந்தவர்கள் மீண்டும் இப்போது தேர்தலை எதிர்கொள்வதற்கான திட்டங்களை வகுத்துள்ளதுடன் மக்கள் முன் தோன்றி வருகிறார்கள். அதிலும் இப்போது நாட்டில் தமது ஆட்சியே உள்ளது என்பதை மஹிந்த வெளிப்படையாகவே சொல்லி வருகிறார். இவ்வாறு ராஜபக்ச பொதுவழியில் தோன்றி மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் என்று கூறுகின்ற போதெல்லாம் இளைய தலைமுறையினர் மக்கள் மீண்டும் ராஜபக்சவின் கீழ் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை இனியும் சகித்துக் கொள்ள முடியாது என நாட்டை விட்டு வெளியேறுகிறார்கள். டொலர் வருமானத்திற்காக அரசாங்கம் வெளிநாடுகளுக்கு ஆட்களை அனுப்புவதில் குறியாக இருந்தாலும் நாட்டை விட்டு இளம் சமூகம், கடும் உழைப்பாளிகள், அறிவார்ந்த சமூகம் என்பன வெளியேறி செல்வது பெருமிழப்பாகும். குறிப்பாக வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என்பது சாதாரண தொழிலாளர்கள் மட்டத்தில் டொலர் சம்பாத்தியத்திற்கான வழியாக இருந்தாலும் இளம் சமூகமும் அறிவார்ந்த சமூகமும் வெளியேறுவது மிகப்பெரிய இழப்பு. அண்மையில் தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் ஆங்கில ஊடகம் ஒன்றின் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளித்திருந்த இலங்கை மருத்துவ சங்கத்தின் பதிவாளர் இந்த ஆண்டில் ஜனவரி தொடக்கம் ஆகஸ்ட் மாதம் வரை மாத்திரம் 2206 மருத்துவர்கள் வெளிநாட்டில் உயர்கல்வி பெறுவதற்கு அல்லது பணியாற்றுவதற்காக வழங்கப்படும் நற்சான்று பத்திரத்தை பெற்றிருப்பதாக கூறியிருந்தார். கடந்த 2019, 2020, 2021 ஆண்டுகளில் ஒவ்வொரு ஆண்டும் இவ்வாறு நற்சான்று பத்திரம் பெற்றுக்கொண்டு மருத்துவர்களின் எண்ணிக்கையை விட இந்த ஆண்டில் ஆகஸ்ட் மாதம் இந்த சான்றினை பெற்ற மருத்துவர்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 2 மடங்காகும். 2019 முதல் 2022 ஆகஸ்ட் வரை 4,143 மருத்துவர்கள் இலங்கை மருத்துவ சங்கத்தில் பதிவு செய்துள்ள நிலையில் 5,855 மருத்துவர்கள் வெளிநாடு செல்வதற்கான நற்சான்று பத்திரங்களை பெற்றுள்ளார்கள். இது இலங்கையில் புதிதாக கல்வி கற்று உருவாகும் மருத்துவர்களின் எண்ணிக்கையை விட வெளியேறும் மருத்துவர்களின் எண்ணிக்கையை அதிகம் என்பதை காட்டுகிறது. வெளிநாட்டில் பணியாற்றுவதற்காக செல்லும் மருத்துவர்கள் சிறிது காலத்திற்கு டொலரை அனுப்பினாலும் குடும்பத்தோடு புலம்பெயர்ந்து விடுவார்கள். அவர்களால் அரசாங்கத்துக்கு எந்தவித வருமானமும் கிடைக்காது. அதே வழி கல்விக்காக செல்கின்றவர்களும் முழுமையாக அல்லாவிட்டாலும் கணிசமானோர் அங்கேயே தங்கியிருந்து விடுகிறார்கள். கடந்த சில வருடங்களில் சட்ட ரீதியாக சென்று வெளிநாடுகளில் தங்கிவிட்ட சிறப்பு மருத்துவர்களின் எண்ணிக்கை 150 என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இலவச கல்வி, இலவச மருத்துவம் போன்றவற்றின் ஊடாக இவ்வாறு கட்டியெழுப்பப்பட்ட சமூக மூலதனம் இன்றைய பொருளாதார நெருக்கடிகளினால் இழப்பினை எதிர்நோக்குகிறது. குறிப்பாக இது வைத்திய துறைகளில் மட்டுமல்ல, இதுபோன்ற நிலைமை எல்லா துறைகளிலும் காணப்படுகிறது. முற்றிலும் இலவச சுகாதாரம் மற்றும் கல்வி வசதிகளை வழங்கி வாரண மூளைசாலிகள், திறமைசாலிகளை கட்டியெழுப்ப செலவிட்ட நிதி உழைப்பு எல்லாமே வீணாகிறது. கடந்த கால அமைதியின்மையின் பின்னரான காலப்பகுதியில் இவை குறைவடைந்திருந்தாலும் 2019 ராஜபக்சவினர் மீண்டும் வந்த பின்னர் இந்த வெளியேற்றம் அதிகரித்திருக்கிறது. கடவுச்சீட்டுக்காக குடிபெறவு குடியல்பு திணைக்களத்தின் வாயிலில் காத்திருக்கும் வரிசையே நாட்டில் ராஜபக்சக்களின் எந்த அளவு நம்பிக்கையினம் கொண்டுள்ளார்கள் என்பதற்கு சாட்சி அளிக்கிறது. உள்நாட்டில் பொருளாதார ரீதியாக தலையெடுக்க முடியாது என்ற நம்பிக்கையிடம்தான் அவர்களை வெளிநாடு செல்வதற்கும் தூண்டுகிறது. திறமையற்றவர்களோ அனுபவமற்றவர்களோ இவ்வாறு வெளியில் செல்லவில்லை. அவர்களுக்காக வெளிநாடுகள் காத்திருக்கவும் இல்லை. மாறாக பயிற்சி பெற்று திறமையும் அனுபவமும் கொண்டவர்கள்தான் வெளிநாடுகளுக்கு தொழில் சந்தை திறந்து கிடக்கிறது. அவ்வாறானவர்கள் வெளியேறுகின்ற போது நாட்டின் பொருளாதாரம் பலவீனமடையும்.
தற்போது நாடு பொருளாதார ரீதியாக வீழ்ச்சியிட்டு இருக்கும் நிலையில் பொருளாதாரத்திற்கு வலு சேர்க்க முடியாத பலவீனமான சமூகத்தை பராமரிக்கும் நிலைமைக்கு தள்ளப்படுகிறது. இந்த நிலைமையை மாற்ற வேண்டும் என்றால் ராஜபக்சவினர் மீண்டும் அதிகாரத்துக்கு வரக்கூடாது என்பது மட்டுமல்ல, அவர்கள் அதிகாரத்திற்கு வரப்போவதாக கூறுவதையும் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் சம்பிக ரணபக்கவின் கருத்து. ஆனால் இதற்காக ஒன்றும் ராஜபக்சவினர் தமது அரசியலை தியாகம் செய்வார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது என்பது மட்டுமல்ல, அந்தளவுக்கு அவர்கள் நாட்டு பற்று கொண்டவர்கள் என்றும் குறிப்பிட முடியாது.